ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரக்ஷி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காஸ்ட் அயன் தவாவோட சீசனிங் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஸ்ட் அயன் வாங்கிட்டு வந்ததுமே கொஞ்சமாக விம் ஜெல் போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கப் பேட் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்குறப்பே அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஆயில் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வெளியே வர அளவுக்கு ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் மட்டும்தான் தேய்க்கணுமா அப்படின்றது இல்லை, அந்த கருப்பு கரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகிற வரைக்குமே நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் தேய்ச்சிட்டேன். இப்போ நான் பாருங்கள் என் கையிலேயே எவ்வளோ கருப்பு கரையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பேக் சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இதில் மறுபடியும் நான் விம் ஜெல் போட்டு செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறேன். ரெண்டு டைம் வாஷ் பண்ணுமா அப்படின்றத நினைக்காதீங்க. அந்த கருப்பு கரை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் கூட வாஷ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்ட்ரெயின்ஸ்லாம் நம்ம ஃபுட்டில் ஒட்டிக்காமல் இருக்கணும், அதுக்காக தான். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இன்னுமே எனக்கு அந்த கரை வருது, ஸோ நான் நல்லா திரும்பவும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை ரெண்டாவது டைம் கழுவுறோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் டைம் வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் வர ஸ்டெப் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் நான் அரிசி கழுவுன தண்ணி, இட்லிக்கு ஊற வச்ச தண்ணி இது எல்லாமே நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம அந்த தோசைக்கல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். உங்ககிட்ட பக்கெட் ஆர் டப் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மெயின் பாயிண்ட் என்னென்னா அந்த தோசைக்கல் வந்து நல்லா மூழ்கணும். இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லை உள்ளே போட்டுட்டு அதை ஃபில் பண்ணுற வரைக்கும் நான் இப்போ வெறும் தண்ணி தான் ஊற்றிக்கிறேன். கால் பக்கெட்டுக்கும் கொஞ்சம் மேலே தான் எனக்கு வந்து அரிசி கழுவுன தண்ணி இருந்துச்சு. இதை நம்ம வந்து ஒரு மூணு நாள் இல்லைனா ரெண்டு நாள் அப்படியே விட்டுடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம். இப்போ மூணாவது நாள் ஆயிடுச்சு. நேற்றே எடுத்துருக்கணும். நேற்று நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டோம். ஸோ நான் வந்து தேர்ட் டே எடுக்கிறேன். மேலே பார்த்திங்கன்னா கருப்பாக ஒரு கரை மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும். இது எல்லாமே அந்த கல்லுலேருந்து துரு தான். மறுபடியும் நான் ஒரு டைம் வந்து அந்த பக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு நல்ல சுத்தமான ஒயிட் துணியோ இல்லை கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சுத்தமான துணி வச்சு ரெண்டு பக்கமும் ஈரம் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். விளக்கெண்ணெய் இருக்கிறவங்க விளக்கெண்ணெய் ப்ரிஃபரபிள், அதை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாதவங்க கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து இதை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி வச்சாதான் துருப்பிடிக்காது, இல்லைன்னா நம்ம கழுவுன ஈரம் இருந்தால் கூட மறுபடியும் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த துரு எல்லாமே நம்ம ஃபுட்டில் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக எண்ணெய் பூசி பூசி தான் நம்ம வந்து அயன் தவா வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ரெண்டு பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் பூசிக்கோங்க, அதோட சைட்லேயும் பூசிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி தோசை தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் நல்லா போட்டு வதக்கிக்கிறேன். சாதாரணமாகவே நம்ம தோசை வரலன்னா வெங்காயம் போட்டு தான் தேய்ச்சி விட்டுட்டு இன்னொரு தோசை ஊற்றுவோம், அந்த தோசை நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதே மெத்தட் தான். இந்த வெங்காயம் நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சென்டரில் மட்டும் வதக்க வேண்டாம், எல்லா பக்கமும் படுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டாக ஒரு வெங்காயத்தை எடுத்து ஹாஃபாக கட் பண்ணி அதில் இந்த மாதிரி ஒரு ஃபோர் குத்திட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கேஸை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கையை சுட்டுக்காமல் கரெக்டாக வெங்காயம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற துரு ஏதாவது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடும். மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ஒயிட் கிளாத்து, அதை வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க.
இதுக்கு ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம். இது ஃபஸ்ட்டு தோசை நான் ஊற்றுறது. சீசனிங் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா தோசை எந்த சொதப்பலும் இல்லாமல் அழகாக வரும். சீசனிங்கில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன போட்டு தேய்ச்சாலும் அந்த தோசை வரவே வராது. ஸோ சீசனிங்கில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே சூப்பராக தோசை வரும். எண்ணெய் ஊற்றிக்கிறேன், தோசையை திருப்பி போட்டுடலாம். எவ்வளோ அழகாக நான்ஸ்டிக்கில் வர மாதிரியே அழகாக திருப்பி போட முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரக்ஷி டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.